ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் தர்பார். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சம்பா கோதுமை ரவையை வச்சு எப்படி ஒரு ஸ்பாஞ்ச் கேக், நல்ல ஸ்பாஞ்ச் கேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ஒரு நல்ல ஹெல்த்தியான ரெசிபிங்க. குழந்தைங்களுக்கு இது ரொம்ப நல்லது, சுகர் பேஷண்ட்ஸ்க்கும் இது ரொம்ப ரொம்ப நல்லது. பிகாஸ் இது வந்து ஒரு லோ ஜிஐ ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு இப்போ நான் ஒரு கப்பு சம்பா கோதுமை ரவையை எடுத்திருக்கேன். அதை மிக்சியில் போட்டு நல்லா பொடிச்சிக்கலாம். இப்போது அது கூட நான் ஒரு முக்கால் கப்பு பால் சேர்க்க போகிறேன். அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக, முதல்ல ஒரு அரை கப்பு, அப்புறம் ஒரு கால் கப்புன்னு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலரிக்கோங்க. இப்போ நான் அரை கப்பு சேர்த்து கலர்னேன். இப்போது மீதி கால் கப்பையும் சேர்த்து நல்லா கலரி வச்சிடலாம். இப்போ இது வந்து ஒரு அரை மணி நேரம் ஊறணும். இதை அப்படி மூடி அரை மணி நேரத்துக்கு வச்சுட்டுங்க. இப்போது ஒரு கப்பில் கால் கப்பு பால், அது கூட ஒரு டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போது இன்னொரு கப்பில் அரை கப்பு கோதுமை மாவு, ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா, இதெல்லாத்தையும் சலிச்சு ரெடியாக வச்சுக்கலாம். இது நல்லா கலரிக்கலாம். இப்போ இது நல்லா ஊறிடுச்சுங்க. இது கூட நான் ஒரு கால் கப்பு எண்ணெய் சேர்த்துருக்கேன், ஒரு கப்பு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சம்பா கோதுமை ரவையில் எல்லாம் அந்த சர்க்கரை ஃபுல்லாக கரையிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போது இது கூட நான் ஒரு டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் போட்டுக்கிறேன். இது கூட நம்ம அளந்து வச்சுருந்தோம் இல்லையா மாவு, அந்த மிக்சரை கலந்துக்கலாம். இது கூட அந்த பாலையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலரிக்கோங்க. இப்போது நான் வந்து ரெண்டு ஈக்குவல் பார்ட்ஸாக அந்த பேட்டரை செப்பரேட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் கோகோ பவுடரை ஆட் பண்ணி கலந்து வச்சுருக்கேன். இப்போது இந்த மாதிரி ஒரு சாஸ் பேனை பட்டர் பேப்பர் போட்டு எண்ணெய் போட்டு கிரீஸ் பண்ணிவிட்டு, ஒரு கரண்டி வெள்ளை பேட்டர், இன்னொரு கரண்டி சாக்லேட் பேட்டர், அதுக்கு மேலே திரும்ப வெள்ளை பேட்டர், மறுபடியும் அது மேலே சாக்லேட் பேட்டர், இந்த மாதிரி மாற்றி மாற்றி போட்டுக்கலாம். இப்போது ஒரு டூத்பிக்கை வச்சு உங்களுக்கு பிடிச்ச டிசைனை பண்ணிக்கலாம். நான் சும்மா அதை இழுத்துக்கிறேன். பண்ணிட்டு இப்போது ஒரு தோசைக்கல்லை நான் வந்து சூடு பண்ணிவிட்டு, அது மேலே இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்ச இந்த சாஸ் பேனை வச்சுட்டு ஒரு நல்ல டைட்டான மூடி போட்டு மூடிடலாம். மூடிட்டு இந்த மூடியில் இருக்கிற ஓட்டையும் ஒரு பேப்பரை வச்சு இப்போ நான் அடைச்சிருக்கேன். இந்த மாதிரி ஒரு 35-45 நிமிஷம் லோ ஃப்ளேமில் குக் பண்ணணுங்க. பாருங்கள் எவ்வளோ நல்ல ஸ்பாஞ்சான கேக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், குழந்தைங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும். நம்ம ஸ்பாஞ்ச் கேக் தயார். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நல்ல ரெசிபிஸ் உங்களை தேடி வரும். தேங்க்யூ.